வெல்கம் பேக் டு த ஹஃப் பை இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்கி பிரேக்கர் அந்த எம்ஜிபி இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக் ஸோ இதை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்காக இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பேசிக்காக வந்து எம்சிபிய வந்து எதுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த சின்னதாக பார்த்துடலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அதோட டிஸ்வான்டேஜ் அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ண போகிறோம் சரி ஓகே இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்துக்கிடாம ஒரு ஸ்டோரி மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வாங்க வேடிக்கிள்ள போலாம் ஓகே இப்போது என்சிபியை பற்றி எல்லாரும் என்ன நினச்சிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்க்யூட்டில் ஒரு ஓவர் கரண்ட் வந்தாலோ இல்லை வந்து எனக்கு பவர் ஆன் பண்ணணும் சர்க்யூட்டில் வந்து பவர் ஆன் பண்ணணும் வீட்டில் வந்து பவர் ஆன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் எம்சிபி யூஸ் பண்ணுறாங்க நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது ஸோ எம்ஜிபி வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் த சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ்னு சொல்லப்படுற ஃபேனு லைட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் ஃப்ரிஜ் டிவி ஏசி எல்லாத்தையுமே வந்து அப்நார்மல் கண்டிஷன்ல இருந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக சோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இந்த எம்ஜிபி வந்து சர்க்கியூட்ல நம்ம வீட்ல வந்து வச்சிருக்காங்க இந்த எம்ஜிபி என்ன பண்ணும் அப்படிን பாத்தீங்கனா ஓவர் கரண்ட் அதாவது வழக்கத்துக்கு மாற அதிகமான கரண்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ள எண்டர் போது சோ அந்த இடத்துல வந்து எனக்கு அதிகமான கரண்ட் வருது சோ அதனால வந்து நான் சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆயிடும் சர்க்கியூட் வந்து ஓபன்ல ஆயிடும் சோ எனக்கு வந்து வீட்ல கரண்ட் எண்டர் ஆகாது சோ நான் அதை என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம் சோ அதுக்கு அப்புறமா வந்து எனக்கு தான் ஃபியூஸ் இருக்குதேடா நான் வந்து எதுக்காக எம்ஜிபிக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் எனக்கு ஓவர் கரண்ட் வருதுன்னு சொல்கிறேன் ரைட்டு பிரேக்கர் ட்ரிப் ஆகும்னு சொல்கிற ரைட் எனக்கு தான் ஃபியூஸ் இருக்குது ஃபியூஸ் வந்து ஃபியூஸ் ஆகிரும் ஸோ அதை வந்து நான் ரீகால் பண்ணிட்டு எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது வீட்டில் வந்து ஃபியூஸ் வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபியூஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஷாக்கெட்டை கழட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே வேற ஒரு ஃப்யூஸ் கேரியரை போடணும் ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து வயர் யூஸ் பண்ணுவாங்க அந்த காப்பர் வயர் யூஸ் பண்ணுவாங்க அந்த வயர்ல இருந்து எடுத்து ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதுக்குன்னு வந்து ஃபியூஸ் கேரியர் ஒன்று இருக்கு ஸோ அதை தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இட் வில் டேக் டைம் இதெல்லாம் வந்து மாத்துறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ இதனால தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிபிங்கிற ஒன்ன வச்சுட்டு சோ அது அப்நார்மல் கண்டிஷன் அந்த கரண்ட் ஓவர் கரண்ட் வரும்போது எனக்கு ட்ரிப் ஆயிடும் அந்த ட்ரிப் ஆன மறு செகண்டே வந்து அது கிளியர் ஆகும் நீங்க ஒரு செகண்ட்ல எம்சிபி ஆன் பண்ணிட்டு வீட்டுக்கு பவர் எடுத்துட்டு போயிடலாம் சோ நீங்க வந்து பியூஸ் மாதிரி வேற கேரியர் போட்டு மாத்திட்டு வச்சுட்டு இருக்கணும் ஒரு அவசியம் இல்லை சோ எம்சிபினா ஒண்ணும் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா சர்க்கியூட்டை வந்து அப்நார்மல் கண்டிஷன்ல இருந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகிறது தான் எம்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற சர்க்கியூட்ல வந்து நமக்கு ஓவர் கரண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எம்சிபி வந்து ட்ரிப் ஆயிடும் சோ அந்த ட்ரிப் ஆகிற டைம் இருக்கு பாத்தீங்களா ஆப்ரேட்டிங் டைம் சோ அந்த டைம் வந்து ஒவ்வொரு எம்சிபியும் வந்து டிஃபன் பண்ணியிருக்கும் ஸோ அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் அது எவ்வளோ டைமில் வந்து ட்ரிப் ஆகும் ஓவர் கரண்ட் வரும்போது எவ்வளோ செகண்ட்ல வந்து ட்ரிப் ஆகும் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பின்னாடி ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகே எம்சிபி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எம்சிபிக்கு உள்ள இன்னர் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் எம்சிபிக்கு உள்ள வந்து பவர் டெர்மினல் சொல்லிட்டு ரெண்டு டெர்மினல் இருக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று ஸோ இன்லெட் அண்ட் அவுட்லெட்னு சொல்லுவாங்க அதை வந்து இன்னொன்று வந்து பைமெட்டாலிக் மெட்டாலிக் ஸ்ட்ரிப்னு இருக்குது லேச் பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஆர் ஸ்பிளிட்டரு மூவிங் கான்டாக்ட் ஆர்க் ரன்னர் ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் ட்ரிப்பிங் காயில் ஆப்ரேட்டிங் லெவல் அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்குது சரி ஓகே இதுக்குள்ள வந்து கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது ஸோ ட்ரிப் வரும்போது அந்த ஓவர் கரண்ட் வரும்போது ட்ரிப் எப்படி ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க வந்து நார்மலாக எம்சிபி ஆன் பண்ணுறீங்க ஸோ இதுல வந்து பவர் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து போகும் அது எந்தெந்த பார்ட்ஸ் வழியாக போகுது அப்படிங்கிறத இப்போ சொல்றேன் ஃபர்ஸ்ட் கீழே இருந்து அந்த பவர் டெர்மினல் இருக்குல்ல ஸோ அதுல இருந்து எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காண்டாக்ட் போகும் ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்ல இருந்து மூவிங் காண்டாக்ட் போகும் மூவிங் காண்டாக்ட்ல இருந்து ட்ரிப் காயிலுக்கு போகும் ஸோ ட்ரிப் காயில் இருந்து எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் போகும் இந்த பயமெண்டாலிஸ்ட் போறதுக்கு முன்னாடி லேச் மாண்ட் போயிட்டு தான் பைமெண்டாலிஸ்டிப் போறோம் வந்து எங்க போகும் பாத்தீங்கன்னா பவர் டெர்மினல் மேலே இருக்கிற பவர் டெர்மினலுக்கு வந்துடும் ஸோ ஒரு எம்சிபியை நம்ம ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பார்ட்ஸ் வழியாக தான் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் ஓகே இப்போ நார்மலாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற இந்த சர்க்கியூட்டில் வந்து ஒரு லோடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ லோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற லோடுக்கு மாற அதிகமாக இன்னொரு ரெண்டு மூணு லோட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆம்ஸ் ரேட்டிங் வந்து அதிகமாகிடும் ஸோ அந்த ஆம்ஸ் ரேட்டிங் அடிக்கும் போது ஓவர்லோடுங்கிற இண்டிகேஷன் வந்து வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல எம்சிபி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்னு ஒன்று சொன்னேன் இல்லை ஸோ அது வந்து டிஃபார்மேஷன் ஆகும் டிஃபார்மேஷன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேச் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும் இந்த லேச் பாயிண்ட் இருக்கிற நம்ம இந்த லேச் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் லிவர்னு ஒன்று இருக்குல்ல நம்ம அந்த கைட்டை வந்து எம்சிபி ஆன் ஆஃப் பண்ணுவோம்ல ஸோ அந்த வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இது வந்து ஃபுல் ப்ரெஷரில் இருக்கும் ஸோ இந்த லேச் பாயிண்ட் மூவ் ஆனதுனால ஃப்ரிங்கை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும் ரிலீஸ் பண்ணதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூவிங் கான்டாக்ட் வந்து மூவ் ஆகி பிரேக்கர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற டிவைஸ் எல்லாமே வந்து சேஃப் ஆகிடும் ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்ப சொன்ன ஆப்ரேஷன் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் ஓவர்லோடு ஓவர்லோடு எப்ப ஆகுதோ அப்பதான் இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகும் சரி எனக்கு ஷார்ட் சர்க்கிட் வருது ஓவர் கரண்ட் வருதுன்னா அப்ப எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இப்ப சொல்றேன் ஓகே இப்போ வந்து அதே சர்க்கியூட்ல வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது ஷார்ட் சர்க்கியூட்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸோ இல்ல ஃபேஸ் டு நியூட்ரலோ வந்து ஷார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பாத்தீங்கன்னா கரண்ட் ரொம்ப அதிகமாயிரும் நார்மலா நம்ம வீட்டுக்கு அஞ்சு ஆம்ஸ் ஃபைவ் ஆம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது ஷார்ட் சர்க்கியூட்ல எந்த மாதிரி இருக்கும்னா மல்டி டைம்ஸ் ஆஃப் கரண்ட் ஆயிரும் ரொம்ப அதிகமாயிரும் அந்த மாதிரி டைம்ல இந்த பிரேக்கர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கருக்குள்ள அந்த ட்ரிப் காயில் இருக்கு பாத்தீங்களா மேக்னட்டிக் ஆயில் சோ அது என்ன பண்ணா எம்எம்எஃப் அப்படிங்கிற மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஸோ மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து கரண்ட் ஃபு ஆகிட்டு இருக்கிறது அந்த காய்க்குள்ள ஸோ அப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து உந்துதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுதான் வந்து மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் இந்த எம்எம்எஃப் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த காயுக்குள்ள வந்து ஒரு பிளங்கர்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த பிளங்கர்னா ஒன்றும் கிடையாது உலக்கன்னு சொல்லுவாங்க குட்டியா வந்து ஒரு கம்பி இருக்கும் இந்த கம்பி இந்த பிளங்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற லேச் பாயிண்ட்டை போய் தள்ளி விட்டுரும் இந்த தள்ளி விட்ட உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆல்ரெடி வந்து அந்த ஆப்ரேட்டிங் லிவர்ல நமக்கு ஜாயின் ஆயிருக்குல்ல இந்த ஸ்பிரிங் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும் ரிலீஸ் உடனே என்ன பாத்தீங்கன்னா மூவிங் கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் சோ அது மூவிங் கான்டாக்ட் ஓப்பன் ஆகுறதுனால சர்க்கியூட் பிரேக்கர் டோட்டலா வந்து சர்க்கியூட்டை பிரேக் பண்ணி விட்டுரும் இப்படிதான் நம்ம ஒவ்வொரு கரண்ட்லயும் சரி ஒவ்வொரு லோட்லயும் சரி எம் வந்து இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும் சரி ஓகே அதுக்கப்புறமா வந்து இந்த தேவையில்லாம அந்த ஆர் ஸ்பிளிட்டரு அதுக்கப்புறம் இந்த ஆர் கரெக்டர் எல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இப்போ பிரேக்கர் ஓபன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும்னா ஒரு ஸ்பார்க் வரும் அதாவது அதை எலக்ட்ரிக்கல் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ஆர்க்கை வந்து இந்த நார் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆர்க்கை எடுத்துட்டு போய் ஆர்க் ஸ்பிளிட்டர் இருக்குல்ல அந்த ஆர்க் ஸ்பிளிட்டர்ல போய் விட்டோம் ஸோ ஆர்க் ஸ்பிலிட்ல விட்ட உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்க்கே இல்லாமல் வந்து ஆக்கிரும் ஆர்க்கை வந்து கட் பண்ணி விட்ருவோம் ஒருவேளை அந்த ஆர்க் ஸ்ப்ளிட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமே வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் எம்சிபி ஆன் பண்ணுவீங்க போடுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் வரும்போது எம்சிபி ஆன் ட்ரிப் இருப்பாங்க ஸோ இது மாதிரி இடத்துல இந்த ஆர்க் ஸ்ப்ளிட்டர் ஆர்க் ரன்னர் இல்லைன்னா ஆகும்னா இந்த அந்த ஆர்க் வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும் சோ அந்த மூவிங் கான்டாக்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு கான்டாக்டுக்கு இடையில வந்து ஸ்டேபிளாகவே நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு அந்த காண்டாக்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா ஸோ அதனால தான் இந்த ஆர்க் ரன்னர் அண்ட் ஆர்க் ஸ்பிளிட்டர் வந்து இந்த எம்சிபிக்குள்ளே வச்சிருக்காங்க ஓகே ஓவர் கரண்ட் அண்ட் ஓர்லோடு வரும்போது எம்சிபி எந்த மாதிரி ஆகும்னு பார்த்தாச்சு அது ஆப்ரேட் ஆகும் பாத்தீங்களா அந்த ட்ரிப் ஆகும்ல எனக்கு ஓர் கரண்ட் வரும்போது ஆப்ரேட் ஆகும் பாத்தீங்கன்னா ட்ரிப் ஆகி கீழே போகும்ல அந்த மாதிரி டைம்ல எனக்கு எவ்வளவு செகண்ட்ல வந்து ட்ரிப் ஆகுது அப்படிங்கிற பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பி டைப் எம்சிபி எடுத்துக்கலாம் நிறைய டைப் இருக்குது என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி டைப் சி டைப் டி டைப்பு கே டைப்பு செட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு எம்சிபி இருக்குது இந்த எம்சிபியில் இந்த எம்சிபியில் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிறதுல எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற பி டைப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் ஒரு ஓவர் யூஸ் பண்ணுவாங்க இதில் ஆப்ரேட்டிங் டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ தேர்ட்டின் செகண்ட் ஸோ இந்த செகண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து வீட்டில் எப்பயுமே வந்து பெர்மனன்ட் ஃபால்ட் வராது ட்ரான்சென்ட் ஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ அதுவும் வரும் ட்ரான்செண்ட் ஃபால்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் வந்துட்டு போகிறது அதாவது வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் போயிடும் எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ வந்து டேன்ஷன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு வந்து ட்ரிப் ஆயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நீங்கள் எவ்வளோ நேரம்தான் போய் தூக்கி விட்டுட்டே இருப்பீங்க ஃபால்ட் வந்துக்கு ஃபால்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த செகண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ பாயிண்ட் ஜீரோ செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்த டிரான்சன் ஃபால்ட் எனக்கு வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க பிரேக்கர் ட்ரிப் ஆகாது வந்துட்டு அந்த ஃபால்ட் போயிடும் டைம் வந்து வச்சிருக்காங்க ஓகே இப்போ ஒரு சர்க்கியூட்டை நீங்க மூணு விதமா வந்து ஆஃப் பண்ணலாம் அது எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஓவர்லோட் இருக்கணும் இல்ல ஓவர் கரண்ட் இருக்கணும் இந்த ரெண்டுலயுமே வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடும் ஆஃப் பண்ணிடலாம் இன்னொன்று பிரேக் பண்ணணும் நீங்க நினைச்சா நீங்கள் நீங்க நினைச்சா நீங்களா பண்ணிக்கலாம் மற்ற ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் வந்து எம்சி ஈஃபியை ஆஃப் பண்ணுறதுக்கான மூணு சான்சஸ் ஓகே நண்பா அவ்வளோதான் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்க்கியூட்டை பிரேக் பண்ணி விட்றோம் ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூஸ் மாதிரி போய் வேறு ஃபியூஸ் கேரியர் போட்டுக்கிட்டு டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை ஸோ நீங்கள் வந்து ஃபால்ட் கிளியர் ஆகும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்டில் ஆன் பண்ணிவிட்டு எம்சிபி ஆன் பண்ணிவிட்டு பவர் சப்ளை எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் அதுக்கப்புறமா ஃபியூஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அந்த சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபியூஸ் எல்லாம் வந்து பிடுக்குவீங்க ஸோ அந்த மாதிரி ஃபியூஸை நீங்கள் எடுக்கிற டைமில் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் வரும் ஸோ அது வந்து சேஃப் கிடையாது லிட்டரலி சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறேன் அதுக்காக ஃபியூஸ்லாம் வந்து யாரும் எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க போடாமலாம் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி டைம்லாம் ஸ்பார்க் வரும் ஸோ அது ஒரு ஒரு சின்ன பயம் தானே ஸோ அதுவும் வந்து இந்த என்ஜி இருக்காது நீங்கள் வந்து கைட்டை வந்து சேஃபாக வந்து ஹேண்டில் ஆன் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணி விட்டு போயிடலாம் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் ஃபியூஸ கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணு மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ் நண்பா மத்தபடி எம்சி வந்து குட் ப்ரொடக்டிவ் டிவைஸ் நண்பா சோ அதுக்கப்புறம் எம்சிபில வந்து ஒரு அஞ்சு டைப் சொன்னேன் சோ அந்த அஞ்சு டைப்புக்கு வந்து தனியாவே நம்ம ஒரு வீடியோ போலாம் எவ்வளவு டைம்ல ட்ரிப் ஆகுது சோ அதோட இந்த நான் கவர் பண்ணலாம் இட் வில் டேக் டைம் அப்படிங்கிறதுனால சோ நான் அடுத்த வீடியோல அதுல வந்து ஆர்க்ல எப்படி போகுது கேவ் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம புது வியூஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு நம்ம ஹாஃப் பாயில் இன்ஜினியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சி யூ பாய்